எல்லோருக்கும் வணக்கம். இது எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல. பேச்சை ரொம்ப வேடிக்கையாக இருந்திருக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அதாவது செய்யாத குற்றத்துக்கு முதல் தடவை தண்டனை அனுபவிக்கிறேன். அதுவும் வந்து ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு சொந்த அதாவது அந்த அசோசியேஷன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அந்த அலுவலகத்துக்கு போகிறதுக்கு தடையாக வந்து விதித்தது வந்து உண்மையிலேயே தர்ம சங்கடமாக இருக்குது. எல்லோருக்கும் தெரிய என்ன நடந்ததுன்னு, நான் மெம்பர்ஸ் பல பேர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு சீல் வைக்கிற நோக்கத்தில் வந்து பூட்டு போட்டு போயிருந்தாங்க. நாங்கள் காலம்பரம் வந்து வழக்கம் போல், ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது, அதுக்கான வேலைகளுக்காக நாங்கள் வந்து அந்த அலுவலகத்தில் அந்த போடப்பட்ட பூட்டை எடுத்து நாங்கள் அலுவலகத்துக்கு போய் வேலை செய்யணுன்ற நோக்கத்தில் போனோம். ஆனால் எங்களை வந்து இந்த அடுத்து ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்ன்ற பேரில் செக்ஷன் 145 அப்படின்ற பிரிவில் வந்து எங்கிட்டு தேவர் மகளில் வந்து உட்கார வச்சுருந்தாங்க. என்னென்னா, தப்பு செஞ்சவங்க வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் 24 மணி நேரம் ஆகி இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. ஆனால் எந்த தவறு செய்யாத ஆஃபீஸ் பேரர்ஸ் நாங்கள் வந்து எங்கள் அலுவலகத்துக்கே போக முடியாமல் எங்களை வந்து எங்கிட்ட ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்ன்ற பிரிவில் வந்து எங்களை உட்கார் வச்சுருந்தாங்க. நான் எப்போவுமே வந்து ஜுடிஷியல் சிஸ்டமை நம்புகிறேன். நான் யாரையும் வந்து காவல்துறையோ இல்லை யாரையும் புண்படுத்தி நான் பேசலை. ஆனால் நான் ஜுடிஷியல் சிஸ்டத்தை நான் நம்புகிறேன், கோர்ட்டை நம்புகிறேன். கண்டிப்பாக நான் வந்து கோர்ட்டுக்கு போய் முறையாக இது முறையிட்டு இது கண்டிப்பாக வந்து எனக்கு நீதி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை நான் கோர்ட்டுக்கு போகும்போது எனக்கு நீதி கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி வந்து ஒரு இடைஞ்சல் வரும்போது நான் கோர்ட்டுக்கு போகும்போது எனக்கு என்ன நீதி கிடைக்கணுமோ அந்த நீதி கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இதுக்கும் எனக்கு நீதி கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எப்போவுமே முக்கியமாக சிறு தயாரிப்பாளர்கள், முக்கியமாக நலிந்த தயாரிப்பாளர்களுக்காக தான் வந்த அதோ ஜெயிச்ச நாள்லேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருப்போம், மேற்கொண்டு செய்வோம். இளையராஜா சாரோட 75வது வருஷம் அவரை கௌரவப்படுத்துகிற மாதிரி ஒரு மெகா ஈவெண்ட் வந்து பிப்ரவரி அன்னைக்கு நாங்கள் நடத்த போகிறோம், கண்டிப்பாக நடத்துவோம். என்ன முறைகேடுகள், என்ன தடை வந்தாலும் அதை நான் என் சார்பாக எல்லாரும் வந்து அது அந்த தடையை மீறி அந்த நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலம் வர அந்த நிதியை வச்சு எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அந்த இடம் ஒரு அவங்க பேரில் ஒரு இடம் ஒரு நிலம் வந்து கொடுக்கணுன்றது எங்களோட நோக்கம். நாங்கள் சொன்ன வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றுவோம். இதுதான் நடக்கக்கூடாதுன்றதுக்காக மெம்பர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் மெம்பர்ஸாக பல பேர் வந்து இதில் செயல்பட்டு இருக்காங்க. பட் ஓய மாட்டோம், கண்டிப்பாக வந்து இது டெஃபினட்டாக இது நாங்கள் சாதிச்சு இது ஜென்ரல் பாடி மீட்டிங் கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அது தவறு. நாங்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்து ஜென்ரல் பாடி மீட்டிங் கண்டிப்பாக கரெக்டான இந்த டேட்டில் வந்து நாங்கள் வைக்க போகிறோம். யார் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் நடத்தும் போது பிரச்சனை பண்ணாங்களோ அதே நபர்கள் இன்றைக்கி வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 6.5 கோடி, 7.5 கோடி, 8.5 கோடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கணக்குகள் கேட்கணுன்னா இதோ பொருளாளர் இங்கிட்டு இருக்காரு, கணக்கு கேட்கணுன்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. பயலோ படி எல்லோருக்கும் தெரியும், அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. சங்கத்தில் வந்து கணக்கு கேட்கணுன்னா ஒவ்வொரு மாதம் இசி மீட்டிங் மூலமா அந்த கணக்கு காட்டப்படும். அதே போல் ஒவ்வொரு மெம்பர் அந்த கணக்குகள் பார்க்கணுன்னா ஒரு முறையாக வந்து கேட்குறது, அது கேட்கப்படும் போது நாங்கள் கொடுக்கறது எல்லாம் அது முறை. ஆனால் இந்த முறை தெரியாமல் நிறைய பேர் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு, இவங்க வந்து எங்கே நல்லது செஞ்சுட்டு போகிறாங்க தயாரிப்பாளர்கள்ன்ற அடிப்படையில் வந்து செயல்பட்டு இருக்காங்க. பட் அகெயின் ஐ எம் சேயிங், இது வந்து சத்தியமாக நான் செய்யாத குற்றத்துக்கு என்னை வந்து காலம்பரிலேருந்து உட்கார வச்சு செக்ஷன் 145 வந்து எனக்கே புரியல. செக்ஷன் 145னா பொது இடம், அதாவது லேண்டு டிஸ்பியூட்டோ இல்லை ஒரு ரிவர் டிஸ்பியூட்டோ அந்த மாதிரி ஒரு பிரிவில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு அசோசியேஷன் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டி சம்மந்தப்பட்ட ஒரு அசோசியேஷனுக்கு சார்ந்த ஆஃபீஸ் பேரர் மேலே வந்து ப்ரிவென்ட் வைரஸ் நான் போட்டேன். ஐ டு நாட் அக்செப்ட் திஸ்
மை இல்லீகல் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லி தான் நான் கையெழுத்து போட்டேன். ஏன்னா நான் தப்பு பண்ணால் நான் சத்தியமாக ஜெயிலுக்கு போகிறது கூட நான் தயார். நான் தப்பே பண்ணல, நான் தப்பு பண்ணாத ஒரு விஷயத்துக்கு என்னை வந்து உட்கார் வச்சதுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் என்ன, நான் ஆல்வேஸ் லுக் அப் டு கோர்ட். கோர்ட் வந்து கடவுள் மாதிரி. கண்டிப்பாக நான் கோர்ட்டுக்கு போய் என்ன வந்து அந்த நியாயம் வர வைக்கணுமோ நான் நான் வர வச்சுக்கிறேன். வெளிப்படைத்தன்மை வந்து இல்லைன்றது எங்ககிட்ட வந்து அவ்வளோ பெரிய அலுவலகம் இருக்குது சேம்பரில், இன்னொரு அலுவலகம் டி நகர் இருக்குது, அங்கிட்டு வந்து சொல்கிறதுக்கு பதிலாக வந்து எனக்கு புரியல எப்படி வெளிப்படைத்தன்மை. 20 பேரில் நான் மெம்பர்ஸ் திரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு நண்பர் திரு ஜே கே ரதீஷ் அவர்கள் ப்ரொடியூசர் மெம்பர் போட்டிருக்காரு, அவர் மெம்பரே கிடையாது, இதுவே தவறு. இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல பூட்டு போட்ட கிஷோர் என்றவர் மெம்பரே கிடையாது. இது நான் சொல்ல, இதுக்கு முன்னாடி இருக்க நிர்வாகத்தில் திரு அதான் அவர் வந்து ஒரு கேஸில் ஒரு பிரிவில் வந்து குற்றவாளின்றது காவல்துறைக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து அவர் மேலே யாருமே நடவடிக்கை எடுக்கல. அவர் மேல நேத்து கேஸ் போட்டோம், சிஎஸ்ஆர் கிடைச்சது, ஆனா இனி வரைக்கும் வந்து நடவடிக்கை. ஆனா ஆபீஸ் பேரஸ் நாங்க போய் அந்த பூட்டை வந்து இவ்வளோண்டு பூட்டு அந்த பூட்டை திறந்து உள்ள போய் வேலை செய்யறதுக்கு எங்க மேல வந்து செக்ஷன் 145 இதுதான் இன்றே நிலவரம். எனக்கு எனக்கு எனக்கே இந்த கதினா எனக்கு தெரியாது. நான் இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு விஷயம் இல்லை. இனிமே நான் எனக்கு தெரியாது என்ன சொல்றது தெரியாது. முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க, 7 கோடி கணக்கு. ஏங்க, தயாரிப்பாளர்ன்றது ஒரு முதலாளிங்க, காசு கொடுக்குற முதலாளி. அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை, நான் சொல்றேன் கணக்குகள் வந்து அஃப்கோர்ஸ் வித் இன் த ப்ரொடியூசர்ஸ் சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். எல்லார் முன்னாடி நான் சொல்கிறதுக்கு நான் வேதனைப்படுறேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் என்ற அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது பென்ஷன் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்ல முடியுமாங்க? அவங்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் லோன் கொடுக்குறோன்னு சொல்ல முடியுமாங்க? மருத்துவ உதவி கொடுக்குறோன்னு சொல்ல முடியுமாங்க? தயாரிப்பாளர் என்ற முதலாளிங்க, மேரேஜ் டொனே, ஒவ்வொரு அவங்க ஒவ்வொரு மெம்பரோட குழந்தைக்கோ ஒவ்வொரு அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம்னா 2 லட்சம் 1 லட்சம் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோங்க. எல்லா அக்கௌண்ட்டில் இருக்குது, எதுவுமே கேஷ் இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதம் 60 வயசுக்கு மேலே 12,500 ரூபா எத்தனை தயாரிப்பாளர் வந்து வீடு இல்லாமல் அவஸ்தப்படுறாங்க, காசே இல்லாமல் அவஸ்தப்படுறாங்க. கொடுக்குற பென்ஷனை வச்சுக்கிட்டு பாவம். இன்றைக்கி நான் வேதனையோடு சொல்கிறேன், சொல்லக்கூடாது சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. 12,500 ரூபாய் 60 வயசு மேலே இருக்கிற தயாரிப்பாளர்கள் வாழ்வாதாரம் இல்லாத அவங்களுக்கு வந்து 12,500 ரூபாய் வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்துகிறாங்க. அதே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுக்குற மாதந்தோறும் வந்து 20 லட்சம் ரூபாய் 20 மாதமாக கொடுத்துருக்கோம். 4 கோடி அவங்க எஜுகேஷன் லோன், அவங்க மருத்துவ உதவி, அது போக இன்சூரன்ஸ் அவங்களுக்கு போடப்பட்டிருக்கு 1.5 கோடி, அது போக தீபாவளிக்கு வந்து போனஸ் கொடுத்துருக்கோம் 10,000 ரூபாய், ரெண்டு தீபாவளி கொடுத்துருக்கோம், பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா நல்லது பண்ணுறதுக்கு பேர் முறைகேடுனா, ஆமாம் நான் முறைகேடு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நல்லது பண்ணேன். நல்லது பண்ணுறதுக்கு பேர் முறைகேடுனா நான் அந்த முறைகேடை நான் ஏற்றுக்கிறேன். வாங்க அலுவலகத்துக்கு வாங்க, நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை பாருங்கள். என்னோடய தயாரிப்பாளர்கள் நான் என்றைக்குமே நான் இறக்க நான் விருப்பப்பட மாட்டேன். அந்த தயாரிப்பாளர்கள் எங்கள் டேர்ம் முடிகிறதுக்குள்ளே அந்த தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு அவங்க பேரில் இருக்கிற ஒரே ஒரு 1.5 கிரவுண்டு நிலம் எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கப்படும். ராஜா சார் கௌரவப்படுத்தி, இளையராஜா சாரை கௌரவப்படுத்தி அந்த 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 நிதி மூலமா அந்த நிலத்தை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போங்க. அதுதான் நான் சொல்கிற வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஆஃபீஸ் பேரஸ் எங்களுக்கே வந்து அனுமதி இல்லை, நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும். எனக்கு புரியல, லா அண்ட் ஆர்டர்னா நாங்கள் என்ன ரவுடிங்களா இல்லை கிரிமினலா? நாங்கள் வந்து தயாரிப்பாளர்கள், 1,500 கோடி பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நாங்கள் ஆஃபீஸ் பேரஸ், 1,200க்கு மேலே இருக்கிற மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் எல்லாம் ஆஃபீஸ் பேரஸ். எங்களை வந்து இன்றைக்கி காவல்துறை நாங்கள் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆர்டிஓ கிட்ட போயிருக்கு சாவி வந்து அவங்க கையில் இருக்கு, அவங்கக்கிட்ட இரு தரப்பிலும் வந்து பேசப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அலுவலகம் ஓப்பன் படும்ட்டு. எந்த எங்களுக்கு எந்த நோட்டீஸ் இல்லை, எங்களுக்கு எங்களுக்கு வந்து இதோ இந்த மாதிரி பண்ண போகிறோம், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு என்ன செஞ்சுருக்கோம் சார் சொல்லுங்கள் சார்னு. அன்லாஃபுல் என்னது ட்ரெஸ்பாசிங்கா? நான் ஆஃபீஸ் பேரரு, என் அலுவலகத்துக்கு வாசலில் வந்து நான் போய் நிற்கிறது ட்ரெஸ்பாசிங்கு. ஆனால் ஒருத்தர் மெம்பரே கிடையாது, ஒரு அக்யூஸ்டு, இன்னொருத்தர் வந்து மெம்பரே கிடையாது, மெம்பர்ஷிப்பை வந்து ஃபோர்ஜரி பண்ணி அவரே மாட்டிக்கிட்டார் திரு ஜே கே ரதீஷ்ன்ற சிவகுமார் என்ற பேரில். இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த விஷயம் பண்ணும்போது அவங்க மேலே எந்த வழக்கு பதிவு இல்லை. நாங்கள் போட்ட வழக்கு இன்னும் வந்து நாங்கள் காத்துட்டு இருக்கோம். காவல்துறை ஒருத்தலை பட்சமாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறீங்களா?
சார் நாங்கள் வந்து நாங்கள் காவல்துறையை வந்து தெய்வமாக மதிக்கிறோம், அதுக்கு மேலே கோர்ட்டை வந்து இன்னும் தெய்வமாக மதிக்கிறோம் சார், அதுதான் நான் சொல்ல முடியும். இல்லை சார், அதாவது எல்லாருமே அஃபீஷியலாக வந்து ஜட்ஜை வச்சு அஃபீஷியலாக செலெக்ஷன் ஆஃபீஸ் வேறு சார், எங்களுக்கு டைம் வந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு, அப்படி இருக்கும்போது லீகலாக வந்து அது பண்ண முடியாது சார், நாங்கள் தான் லீகலாக சந்திக்க ரெடியாக இருக்கோம் வந்து. இல்லை இல்லை சிக்னலாக வைக்கல சார், டிஆர்ஓக்கே எடுத்திருக்காங்க, நாளைக்கு மார்னிங் அவர்கிட்ட போய் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். இல்லை சார், அது அது கமிட்டி போட்டு முடிவு பண்ணிட்டு அடுத்த போட்டு முடிவு எடுத்துட்டு அது கண்டிப்பாக கண்டிப்பாக இயக்காமல் பின்ன எப்படிங்க எனக்கு எனக்கே ஆச்சு. செக்ஷன் 145 விஷால் என்ற தயாரிப்பாளர் நடிகர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து பூட்டை அவர் அந்த பூட்டை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுக்காக செக்ஷன் 145 ஏதோ இந்த புனிதமான இடத்துல வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சுருக்காங்க ப்ரிவென்டிவ் அரெஸ்ட். பின்னாடி யார் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பின்ன அதான் சொல்கிறேனே, இது நல்லது நடக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, அவ்வளோதான். நான் அதான் சொல்ல முடியும், ஏன்னா ஏங்க ஏன் வீட்டு பூட்டை நான் திறக்க போனேன், இல்லை ஏன் வீட்டு நான் வந்து விஷயத்துக்காக நான் இப்போ நாங்கள் போராடுறோம். Thank you.